In the video, we will see CNC machine working. CNC machine, we will first see spindle. Spindle is 300 watt spindle. In the spindle, we will AC supply in the transformer step down, and rectifier circuit connect DC convert in the spindle. Then, in the X, Y, Z axis move பண்றதுக்கு நமக்கு 3 stepper motor இருக்கு. இந்த 3 stepper motorக்கும் ஒரு stepper motor driver இருக்கு. அப்புறம் இந்த driverக்கு நம்ம power supply DC power supply கொடுக்கிறதுக்கு ஒரு இதுதான் அந்த industrial power supply. இது 30 volts DC இந்த driver board கொடுக்குது. அப்புறம் நம்ம இந்த CNC machineக்காக computerல programming பண்ண அந்த டேட்டாவை நம்ம breakout board மூலமா நம்ம driverக்கு sub கொடுப்போம். அந்த driver தான் இந்த 3 stepper motor-ஐயும் control பண்ணும். இப்போ கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரியான programming பண்ணுவோம்னா நம்ம G-code ன்னு சொல்வாங்க. இந்த மாதிரி CNC machine-க்குன்டே நம்ம C++லாம் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி G-code ன்னு சொல்லிட்டு அது தனி programming இருக்கு. நமக்கு அந்த programming நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. In case நாம இப்போ இந்த particular gear-ஐ நம்ம கட் பண்ணோம்னா இந்த gear-ஐ நம்ம CAD software-ல draw பண்ணிடணும். அதாவது AutoCAD இல்ல NX Siemens SolidWorks even ArtCAM ல கூட draw பண்ணலாம். இல்லனா நீங்க CorelDRAW Illustrator இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல draw பண்ணிட்டு அந்த drawing-ஐ CAM software first CAD software-ல draw பண்ணிட்டு அப்புறம் CAM software-ல அத G-code இந்த CNC machine-க்கு program-ஆ நம்ம convert பண்ணிக்கலாம். அது full-ஆ software based தான். நம்ம G-code தெரியணும்னு கிடையாது, draw பண்ணிட்டு அந்த drawing-ஐ G-code-ஆ கன்வர்ட் பண்ணிடலாம். கன்வர்ட் பண்ணிட்டு அந்த G-code-ஐ இந்த particular machine இந்த breakout board இருக்கு பாத்தீங்களா, இந்த breakout board Planet CNC கம்பெனியோடது. இந்த Planet CNC அவன் CNC controller-ன்ட்டு ஒரு software வச்சிருக்கான். அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம G-code-ஐ ஃபீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த breakout board மூலமா நம்ம இந்த stepper motor-ஐ கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஒரு breakout board-க்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அவனே டிசைன் பண்ணி கொடுத்திருப்பான். இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் USB மூலமா breakout board-ஐ PC-ல கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு நான் இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்றேன். இந்த சாஃப்ட்வேர் ஒன்ஸ் ஓபன் பண்ண உடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா CNC machine PC கூட கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆயிட்ட பிறகு நம்ம இந்த XYZ வேரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிண்டல் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். நாம இப்போ ஒரு சின்ன PCB லேஅவுட்டை லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த tab ஃபைல்னு இருக்கு பாத்தீங்களா, இது just a word file தான். இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், programming எப்படி இருக்கும்னா இது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஒரு 1000 lines கிட்ட இருக்கும். இது சிம்பிள் பொசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் G-code படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறைய தெரியும். நம்மளுக்கு இதை பற்றி தெரிய தேவையில்ல. இந்த ப்ரோக்ராமிங் நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட லொக்கேஷன் ஒயோட லொக்கேஷன்லாம் இருக்குது. ஒரு லைனும் ரன் பண்ணும்போது அந்தந்த பொசிஷனுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நம்ம அந்த Planet CNC-ல இங்கே லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிட்ட பிறகு அதோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா என்டையர் லேஅவுட் இங்கே வந்துருச்சு. நம்ம இந்த சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நான் இப்போ சிம்பிளாக இந்த பொசிஷன் 0 பண்ணிவிட்டு நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா PCB எப்படி கட் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக PCB கட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன CNC மிஷினை வீட்டில் வாங்கிட்டு நீங்களே ஒரு சின்ன சின்ன PCBஸை கட் பண்ணுறதுக்கோ இல்லை சின்ன சின்ன ப்ரொஃபைல் கட் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோன்ற வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்பேன். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக என்னோடய சேனலில் போயிட்டு வீடியோஸை உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம CNC ஹார்ட்வேரோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. நன்றி.